இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை 7வது நூற்றாண்டில் வாழ்ந்த புனித கிலியன் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. இவர் வந்து அயர்லாந்து தேசத்தில் பிறந்து ஜெர்மனி தேசத்தில் ஆயராக வாழ்ந்து பிறகு மறைசாட்சியாக கொல்லப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். ஜெர்மனி தேசத்தினுடைய ஊர்ஸ்பர்க் என்கிற மறை மாவட்டத்தில் மிக சிறந்த ஒரு ஆளுமையாக, மிக சிறந்த ஒரு ஆயராக இவர் கருதப்படுகிறார். வேதபோதக பணிக்காக தன்னோடு வந்திருந்தாலும் அங்கு இருந்த மக்களை தன்னுடைய எளிமையான வாழ்வாலும் மறை உரைகளாலும் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தவர் தான் இந்த ஆயர் மறைசாட்சி கிலியன் என்பவர். அரசனுடைய மனமாற்றத்திற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்த ஒரு காரணத்தினால் கடைசியில் அரசனுடைய உறவினர்களால் கொலை செய்யப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய இறப்பிற்கு பிறகு இவருடைய கல்லறையில் ஜெபித்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இறைவனுடைய பரிந்துரையால் பல அதிசயங்களையும் புதுமைகளையும் பெற்று தந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த வாழ்க்கை என்பது ஒரு வாழ்வு தான். இந்த வாழ்க்கையில் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நம்ம வாழ வேண்டும். இறைவனை நம்முடைய வாழ்க்கையினுடைய முதல் தேடலாக தெரிவாக நாம் வைத்திருக்க வேண்டும் என்கிற ஆழமான அழகான ஒரு செய்தியைத்தான் இந்த புனிதர் நமக்கு உணர்த்துகிறார். நம்முடைய அன்றாட வாழ்வில் இறைவனுக்கு முதன்மை கொடுக்கிற, இறைவனை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் தேடுகிற ஒரு அழகான ஞானத்தை இறைவன் தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். மணிப்பூர் மக்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க நான் உங்களை அன்போடு மீண்டும் அழைக்கிறேன். இன்னும் சுமூகமான மக்களுக்கான ஒரு சூழல் அங்கு உருவாகவில்லை என்பது தான் உண்மை. கூடிய விரைவில் இறைவனுடைய அருளால் அங்கு அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டிய ஒரு கருத்திற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். 2-3 நாட்களுக்கு முன்பாக சமூக வலைதளங்களில் ஒரு காணொளி பகிரப்பட்டது. அதாவது இந்தியாவில் சுதந்திரம் பெற்ற ஒரு இந்தியாவில், உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கிற இந்தியாவில் இன்னுமா ஜாதி பார்க்குறாங்க, இன்னுமா இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, இன்னுமா இந்தியாவில் வேறுபாடுகள் இருக்கிறது, இந்தியா முன்னேறி விட்டது, இந்தியா வந்து தற்சார்பு அடைந்து விட்டது அப்படி என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ஒரு கால சூழலில் தான் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மீது உயர் ஜாதி அல்லது சமூகத்தில் உயர்ந்தவர் என்று கருதப்படுகிறவர் ஒருவர் சிறுநீர் கழித்து மனநோயாளியைப் போல நடந்து கொண்ட ஒரு காணொளியை தான் இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதுமே பார்த்து வெறுப்படைந்தார்கள். உண்மையாகவே இது ஒரு மனித சமுதாயமா? ஒரு மனித சமுதாயத்தில் இப்படி ஒரு இழி செயல் செய்ய முடியுமா? அதாவது ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் மீது சிறுநீர் கழித்து மகிழ்வது என்ன ஒரு மனநலம் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. சகோதர சகோதரிகளே, இப்படி உண்மையாகவே சமுதாயத்தில் படித்துவிட்டு பணத்தோடும் செல்வத்தோடும் உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு மன நோயாளிகள் போல மதவெறி பிடித்தும் அல்லது ஜாதி வெறி பிடித்தும் அல்லது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற மன வெறியோடு திரிகிற பலரை இந்த சமுதாயத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. நிச்சயமாக அந்த மிருகம் செய்த அந்த செயலானது அந்த மிருகத்திற்கு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கும். இப்படி தன்னை விட தாழ்ந்தவன் மீது ஒரு இழி செயலை செய்வதில் இன்றைக்கு நாம் வாழுகிற சமுதாயத்தில் பார்க்கிறோம். பல பேருக்கு மற்றவர்களை துன்பப்படுத்தி, மற்றவர்களை இழிவுபடுத்தி, மற்றவர்களை காயப்படுத்தி பார்ப்பதில் அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவு ஒரு பேரானந்தம் இருப்பதை நாம் காண்கிறோம். உண்மையான மகிழ்ச்சி ஒரு சக மனிதனை துன்புறுத்துவதில் இருக்கிறதா? உண்மையான மகிழ்ச்சி ஒரு சக மனிதனை தாழ்வாக நடத்துவதில் இருக்கிறதா என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கிறார். உண்மையாகவே நான் நீங்கள் வழிபடுகிற தெய்வம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால், நம்முடைய உள்ளத்தில் உண்மையான மகிழ்ச்சி இருந்தால், நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை கடவுளின் இணை படைப்பாக பார்க்க கற்றுக்கொள்வோம். அந்த இடத்துல தான் உண்மையான மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில் பிறக்கும். ஏனென்றால் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல யோவானுடைய சீடர்கள் நோன்பிருக்க, உங்களுடைய சீடர்கள் நோன்பிருப்பதில்லையே ஏன் என்கிற ஒரு கேள்விக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு பதில் சொல்லுகிறார். மணமகனாகிய மனுமகன் நான் அவர்களோடு இருக்கிற நேரத்தில் அவர்கள் ஏன் மகிழ்ச்சியற்றவர்களாய் அல்லது முக வாட்டம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? இது மகிழ்ச்சிக்கான நேரம். காரணம், மணமகன் அவர்களோடு இருக்கிறார், நான் அவர்களோடு இருக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார்.
அன்பு மிக்கவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கின் வழியாய் மற்ற அருட்சாதனங்கள் வழியாய் நம்முடைய உள்ளத்தில் வாசம் செய்கிறார். நம்முடைய உடலுக்கு ஒவ்வொரு நாளும் நற்கரணின் மூலமாக உடலோடும் இரத்தத்தோடும் நம்மிடத்தில் வருகிறார். இயேசுவை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்வாலும் வார்த்தையாலும் உண்மையான மகிழ்ச்சி உள்ளவர்களாய் இருக்கின்றோமா என்பதைத்தான் இன்றைக்கு இறைவன் சிந்திக்க அழைக்கிறார். நோயுற்ற ஒருவருக்கு திவ்ய நற்கரணி கொடுக்க சென்றிருந்த பொழுது உடல் வேதனையிலும் மன வேதனையிலும் இருந்து அவரை பார்த்து, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ரொம்ப வலிக்குதா உங்களுக்கு என்று கேட்கிற நேரத்தில், ஆமாம் ஃபாதர், உடல் அளவில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஆனால் உள்ளத்து அளவில் ஒவ்வொரு நாளும் இந்த வெள்ளிக்கிழமை என்னைக்கு வரும், ஆண்டவருடைய திவ்ய நற்கரணியை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன், அப்பொழுது என் உள்ளத்தில் உண்மையான மகிழ்ச்சி பிறக்கிறது, காரணம் என்னுடைய தேவன், என்னுடைய ஆண்டவர், என்னுடைய கடவுள் என்னோடு இருக்கிறார் என்கிற மன வலிமையை நான் பெறுகிறேன் அப்படின்னு சொன்னார். அன்பு மிக்கவர்களே, ஒருமுறை மனநலம் பாதிக்கப்பட்ட இல்லத்தில் அருட்சகோதரிகள் அங்குள்ள சிறு குழந்தைகளுக்கு பராமரிப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் நான் கேட்டேன், சிஸ்டர் கஷ்டமாக இல்லையா, இந்த பிள்ளைங்களாம் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துவாங்க இல்லையா அப்படின்ட்டு சொல்லுகிற நேரத்தில், நிச்சயமாக இல்லை ஃபாதர், இவர்கள் எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள், அவர்கள் சின்ன சின்ன தொந்தரவுகள் எங்களுக்கு கொடுத்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்கிறோம், காரணம் அவர்களில் நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம் அப்படின்ட்டு சொன்னார்கள். ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உண்மையாகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலும் என்னுடைய உள்ளத்திலும் வாசம் செய்கிறார் என்றால், நம்முடைய வார்த்தைகள் அன்பான வார்த்தைகளாக, பண்பான வார்த்தைகளாக, பாசத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தைகளாகத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் பராமரிப்பது போல இருக்கிற செயல்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலும் மனித நேயத்தை கட்டி எழுப்புகிற செயல்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் மற்றவருடைய மாண்பை உயர்த்துகிற ஒரு செயலாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு தான் உண்மையான மகிழ்ச்சியை தருகிற மனநிறைவுள்ள ஒரு வாழ்வு. அந்த ஒரு வாழ்வில் தான் உண்மையாகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வாழ்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு வாழ்வு. ஆகவே இந்த மனுலகளை மகிழ்ச்சியான மனநிறைவுள்ள இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்விற்காக இன்றைக்கு இறைவனிடத்தில் நம்ம மன்றாடி ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.